ஹை விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லக்ஸ் டிசைனர்ஸ் என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும் என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நாம் இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வந்து இந்த மாடல் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாடல் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட் நான் வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஹாஃப் ஸ்லீவ் தான் ஹாஃப் ஸ்லீவ் நான் வந்து ட்ரா பண்ணி எடுத்துருக்கேன் இனி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோர்லேயருக்கு நம்ம வந்து த்ரெட் ஒர்க் வந்து கொடுக்கணும் அந்த ஃபோர்லேயருக்கு த்ரெட் ஒர்க் வந்து கொடுத்துக்கலாம் நான் வந்து கோல்டு கலர் ஜரி வந்து யூஸ் பண்ணி த்ரெட் ஒர்க் வந்து கொடுக்குறேன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபோர் லேயருக்கு த்ரெட் ஒர்க் கொடுக்கும்போது நெருக்கமாக இருக்கணும் அந்த லைன்ஸ் எல்லாமே கேப் இல்லாமல் நெருக்கமாக இருக்கும்போது தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் கேப் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கு அதனால நெருக்கமாக அந்த த்ரீ ஆர் ஃபோர் லேயர்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சுகர் பீட் வந்து யூஸ் பண்ணுறேன் சுகர் பீட் வந்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பீடாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம் நெருக்கமாக இருக்கணும் சுகர் பீடும் கேப் இல்லாமல் இருக்கணும் ஒவ்வொரு பீடு கடையில் கேப் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது அதனால கேப் இல்லாமல் நெருக்கமாக சுகர் பீடு வச்சு ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் எதுக்கு அப்படின்னா ஹாஃப் ஸ்லீவில் வந்து நம்ம ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி ஒன் இன்ச் அளவுக்கு கேப் விட்டு தான் வைக்கணும் இல்லைனா நம்ம வந்து ப்ளவுஸ் எல்லாமே அந்த ஸ்டோன் செயின் வந்து பிடிச்சி இழுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒன் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த இன்ச் கேப்பில் சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டோன் செயின் வச்சு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம் ஸ்டோன் செயின் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோல்டு கலர் ஸ்டோன் செயின் வந்து யூஸ் பண்ணுறேன் கரெக்டாக அந்த இன்ச்சுக்கு அப்புறம் இருந்து நம்ம வந்து ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ளவுஸில் வந்து எந்த டேமேஜும் இருக்காது ஸ்டோன் செயின்னால் சரிங்களா அதனால தான் கொடுக்குறாது இதே எல்போ ஸ்லீவ்னா நம்ம இந்த மாதிரி கொடுக்க வேண்டாம் எண்ட்லேருந்தே இருந்தே கொடுத்துக்கலாம் ஹாஃப் ஸ்லீவுக்கு மட்டும் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் ஸ்டோன் செயின் வந்து தெரியும்ல ரெண்டு ரெண்டு ஸ்டோனாக சேர்த்து நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம் இல்லைனா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு கூட நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபோர் எம்எம் சைஸ் ஆண்டிக் பீடு வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன் ஒவ்வொரு அதாவது சிங்கிள் பீடாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க எப்போவுமே பஞ்ச் ஆஃப் பீட்ஸ் வந்து சிங்கிளாக தான் ஸ்டிச் பண்ணணும் அதே மாதிரி சிங்கிளாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் பீடும் ஒரு சுகர் பீடும் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சென்டரில் த்ரெட் கொண்டு வந்துட்டு இன்னொரு பக்கம் ரைஸ் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் சென்டரில் சென்டரில் ஸ்டிச்சஸ் கொண்டு அதாவது த்ரெட்டை கொண்டு வந்துட்டு அதுல இருந்து மேல் பக்கமாக இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி நம்ம வந்து கொடுக்குறோம் எண்டில் வந்து ரெண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்குவோங்க இதே மாதிரி ஸ்லீவ் ஃபுல்லாகவே நம்ம வந்து கொடுத்துக்கலாம் இந்த கேப் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒவ்வொரு ஃப்ளவர் கிடையிலையும் கேப் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மற்றபடி நமக்கு இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் ஸ்லீவில் ஃபுல்லாகவே இந்த டிசைன் வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அதாவது சிம்பிள் டிசைனாகவும் இருக்கும் அதே மாதிரி போடும்போதும் நல்லாயிருக்கும் இப்போ சிம்பிள் டிசைன்லாம் கேட்டாங்கன்னா இந்த மாடலில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் இப்போ நம்ம வந்து இதே மாதிரி ஃபுல்லாகவே இந்த ஃப்ளவர் வந்து ஸ்லீவ் ஃபுல்லாகவே வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கலாம் ஈஸி தான் நான் வந்து ரைஸ் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிட்டோம் அந்த பார்டர் ஷேப் மாதிரி முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் சென்டரில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க எதுக்குன்னா புட்டாஸ் வந்து கொடுக்கறதுக்கு கொடுத்துட்டு அதோட கேப் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு அதோட சென்டர் டு சென்டர் வர மாதிரி ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கேப்ஸ் வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா புட்டாஸ் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ரெண்டு பக்கமும் அதே மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல்லாகவே மார்க் பண்ணி முடிச்சிட்டோம் முடித்ததுக்கப்புறம் புட்டாஸ் வந்து கொடுக்க போகிறோம் ஒரு ரைஸ் பீடு ஒரு சுகர் பீடு கொடுத்து ட்ராப் ஷேப்பில் கொடுத்துட்டு எண்டில் வந்து எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஃபுல்லாகவே எல்லா புட்டாஸும் நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டிராப் ஷேப்பில் ரொம்பவே அழகாக இருக்கும் இல்லைனா நீங்கள் வந்து அந்த நம்ம வந்து ஸ்லீவில் அந்த ஃப்ளவர் கொடுத்துருந்தோம் தெரியுமா அது கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் அந்த ஃப்ளவர் டிசைன் கூட இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் ஃபுல்லாகவே ரொம்பவே அழகாக முடிச்சிட்டோம் இந்த மாடலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிம்பிள் ஒர்க்கு ஒரு தௌசண்ட் ருப்பீஸுக்கு கேட்டாங்க அப்படின்னா இந்த மாடல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் ஒரு சிம்பிளான ஒரு ஆரி ஒர்க் டிசைன் ரொம்பவே அழகாக இருக்கும் இது போடும்போது நமக்கு வந்து பார்க்குறதுக்கு சிம்பிள் டிசைனாக அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ரெண்டு சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ